என்னங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்க போற? என்னங்க இது அபசகுன மாதிரி? கேட்டதுக்கு பதில் சொல்லி எங்க போற? வேலைக்கு. எந்த தைரியத்துல நீ இந்த முடிவுக்கு வந்த? நான் இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க மறுக்க மாட்டீங்க என்னதான். இப்ப சொல்றேன், நீ வேலைக்கு போக கூடாது. என்னங்க இது? நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல புரியாம தான் பேசுறீங்களான்னு தெரியல. அடுத்த வேளை சாப்பாடே நமக்கு கேள்விக்குறியா இருக்கும் போது உங்க வைத்தியத்துக்கு நான் எங்க போவேன், யார்கிட்ட கையேந்து நிப்பேன் சொல்லுங்க. ஓஹோ, என்ன காப்பாத்துறதுக்கு தான் நீ அவன் கைய நம்பி போறியா? அந்த நிலைமை உனக்கு வேணா, உன் கைய நம்பி வாழ வேண்டிய நிலைமை எனக்கு வர வேணாம். இந்தா என்ன பாக்குற, அது நான் உழைச்சு சம்பாதிச்ச பணம். நான் இப்படி மொடமாவேன்னு தெரிஞ்ச என்னவோ ஆண்டவன் அன்னைக்கே எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து நாலு காசு சேர்த்து வைக்க வச்சான். அந்த காசுக்கு சக்தி இருந்தா என்னை எழுந்து நடக்க வைக்கட்டும், இல்ல நான் உடமாவி இருந்துட்டு போறேன். என்னமா பெருசா லட்சக்கணக்கில் சேர்த்து வச்ச மாதிரி பேசுறீங்களே, அந்த 10,000 ரூபாய் நம்மள காலம் பூரா வச்சு காப்பாத்துமா? இந்த வீட்டுல நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இல்லைங்க, நம்மளை நம்பி ஒரு ஜீவன் இருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் ஆசீர்வாதம் பண்ண போறீங்களா இல்லையா? வேண்டாம், உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்போ இருக்கும். வந்துட்டீங்களா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன், எங்க வராம போயிடுவீங்களோ வந்துட்டேன். வாங்க. என்னங்க? என்ன? நான் டியூட்டிக்கு பண்ண வேண்டாமோன்னு நினைக்கிறேன். அவர் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லியும் நான் எதிர்த்து பேசிட்டு வந்துட்டேன். என் மனசு என்னவோ மாதிரி இருக்குங்க. கௌரி, உங்க புருஷனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு உங்களை வேலைக்கு போக வேண்டான்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் யோசனை பண்ணா எப்படி? யாரோட கையை நம்பி வாழக்கூடாது, சொந்த கையை நம்பி தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டு இப்ப வேலையில சேர மாட்டேன்னு சொன்னா உங்க குடும்பத்தை நீங்க எப்படி காப்பாத்துவீங்க? இத பாருங்க, இது உங்க சொந்த விஷயம், இதுக்கு மேல நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. இல்லங்க, நான் டியூட்டில ஜாயின் ஆறேன். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். வாங்க மிஸ் அனாமிகா, உட்காருங்க. மெட்ராஸ்ல இருந்து எப்போ வந்தீங்க? இன்னைக்கு தான் வந்தேன். ஜவந்தி மேல சம்பவம் எந்த அளவுக்கு பொதுமக்களோட உணர்வை போய் தொடணுமோ அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்க மேற்கொண்டு ஏதாவது ப்ரொசீட் பண்ணிருக்கீங்களா? என்னத்தை ப்ரொசீட் பண்றது? இந்த கேஸுக்கே ஆதாரமான கோயின்சாமியோட ஸ்டேட்மெண்ட் திருட்டு போயிடுச்சு, பணத்தை தண்ணியா செலவழிச்சு இந்த கேஸ ஒண்ணு இல்லாம ஆக்கறதுக்கு முயற்சி நடக்குது. என்ன சார் இது, இத்தனை ஆர்ப்பாட்டங்கள் கண்டனங்கள், இதுக்கு மேல அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கும்னு நம்பிட்டு இருக்கேன், இப்படி சொல்றீங்களே? அனாமிகா, அது வெறும் பகல் கனவு. இங்க பாத்தீங்களா, என்ன எங்கேயோ தென்கோடிக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருக்காங்க. இது என்ன சார் இது? சாதாரண மனிதாபிமானம் கூட ஒருத்தருக்குமே இல்லையே. அதான் நம்முடைய பேச்சு. போலீஸ்ங்கிறது மக்களுடைய காவலர்கள்ங்கிறது மாறி போய் ஆளுங்கட்சிகளோட காவலர்களா குறுக்கப்பட்டாச்சு. ஒவ்வொரு இஷ்யூமே அவருடைய நியாயத்திலிருந்து தீர்மானிக்கப்படாம இது கட்சிக்கு சாதகமா பாதகமாங்கிற நிலையில இருந்து தான் தீர்மானிக்கப்படுது. அப்புறம் ஏது லா அண்ட் ஆர்டர்? லா இஸ் தி லா ஆஃப் தி ஜங்கிள் அண்ட் ஆர்டர் இஸ் ஒன்லி திஸ் ஆர்டர். சார், இப்ப நானே நம்பிக்கை இழந்துட்டேன். மக்களுடைய போராட்டங்கள்லாம் இந்த மாதிரி மறைமுகமா ஒடுக்கி நசுக்கப்பட்டா இந்த மக்களுக்கு எல்லாம் ஏது சார் விடுவு காலம்? அனாமிக்கா, பெரிய மிஷின்ல ஒரு சின்ன நட்டு தெரியலன்னா மாத்திக்கலாம், ஸ்க்ரூ லூஸா இருந்தா டைட் பண்ணிக்கலாம். ஆனா மிஷின் முழுக்க பழுதடைஞ்சிருந்தா அதை தூக்கி எறிஞ்சிட்டு வேற மிஷினை நிறுவித்தா ஆகணும். டாப் டு பாட்டம் துருப்பிடிச்ச மிஷினை வச்சுக்கிட்டு நம்மால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. இப்ப என்ன சார் செய்யறது? என்ன செய்யறது? பேசாம அந்த புதூருக்கு போக போறேன். ஆனா அங்கேயும் ஒரு பொண் கற்பழிக்கப்பட்டா கண்ணை இருக்க முடிப்பேன். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செலாம் போட்டுக்கிட்டு என் காலத்தை சந்தோஷமா கழிப்பேன். ஜம்முனு கல்யாணத்தை பண்ணிப்பேன். நீதி நியாயம் இந்த மாதிரி பைத்தியக்காரதனமான எண்ணங்களை மனசுல வச்சுக்காம நிறைய பணம் சம்பாதிப்பேன். மிஸ் அனாமிகா, உங்களுக்கும் ஒண்ணு சொல்றேன், எம்ஏ படிச்சிருக்கீங்க, பெரிய எடுத்து பிள்ளைங்கலாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் நீன் போட்டி போட்டு வருவாங்க. நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடியும் கொடுத்தனமா ஹாப்பியா இருங்களேன். எங்கேயோ ஒரு மலை காட்டுல யாரோ செத்துட்டாங்கிறதுக்காக அனாவசியமா அரசியல்வாதிகிட்ட விரோதம் பண்ணிட்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் இரண்டு கண்ணாலையும் பார்த்தேன். இத உங்களால கோர்ட்ல வந்து சொல்ல முடியுமா? எந்த கோர்ட்ல சொல்லணும் சொல்லுங்க, சுப்ரீம் கோர்ட்ல சொல்லுமா? சொல்றேன். சரி சரி, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி கொடுத்துப் போங்க, விசாரணை வரும்போது நாங்க கூப்பிட்டு அனுப்புறோம், அப்ப வந்து கோர்ட்ல சொல்லுங்க. இதுக்கு போய் பெரிய சொல்லி போடுறேன் பாரு, இது பிகினிங் இல்ல எண்ட்.
பல காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிள்ளைய பெத்துக்கப்பாரு. அதை விட்டுட்டு சிட்டிக்கு எதிராக கோர்ட்டு சாட்சின்னு சொல்ல போன சும்மா மிரட்டாத. இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். சிட்டிக்கு எதிரா மட்டும் இல்ல, அவனை தூண்டி விட்டவனுக்கு எதிராக கூட என்னால சாட்சி சொல்ல முடியும். முடியும் என்ன முடியும், நிச்சயம் சொல்லத்தான் போறேன். அக்கா அக்கா பேசுக்கா, மூணு நாள பேசாமலே இருக்கிறிய. நம்ம அப்பாவும் செத்து போயிட்டாரு, உன்னே ஏமாத்தி கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்க. நம்ம இருக்கிறத விட இல்லாததா நல்லதுக்கா. நம்ம ரெண்டு பேரும் என்னத்தையாவது நின்றுட்டு செத்து போயிடலாக்கா. நான் சாகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குடா. ஏமா அப்படி பேசுற, அத நினைக்கும் போது ஈரக்கொலையே துடிக்குது. தாய் எனக்கு ஒரு உதவி பண்ண. உனக்கு ரெண்டு பிள்ளைங்கன்னு நினைச்சு இவனை பத்திரமா பாத்துக்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜோதி, நீ என்னமோ மாதிரி பேசுற. நான் சொன்னத பத்திரமா மனசுல வச்சுக்க, மறந்துடாத. என்ன சொல்ற ஜோதி, நீ என்ன சொல்ற? அமாவாசை இல்லையே. அமாவாசையை பார்க்க நான் வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னைய? ஆமா, அமாவாசைக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் என்ன அணைச்சிக்க போறது நீங்க தானே. அதுக்கு உங்க கூடவே இருந்துறது நல்லது இல்லையா? என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்பவாவது என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டு இந்த முடிவுக்கு வந்திய, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கார்த்திக ஜோதி அமாவாசை வெளியே அனுப்பிட்டா நமக்கு நல்ல நாளா இருக்கும். அத பத்தி நீ கவலைப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன். ஜோதி ஏன் சிரிக்கிற? இப்படியே என்னை கட்டி அனுப்பேன்னு சபதம் போட்டிருந்தீங்களே, அத நினைச்சு சிரிச்சேன். நான் ரொம்ப வைராக்கியமானவன், எதை நினைச்சாலும் அதை சாதிக்க கூடியவன். உன் விஷயத்துல நான் இவ்வளவு அக்கறை எடுத்துட்டதுக்கு ஒரே காரணம், உன்னை பார்க்கும் போதெல்லாம் இறந்து போன என் பொண்டாட்டி மீனாட்சியே கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருந்தது. அதான் வந்துட்டேனே. ஆமா, எல்லா நகையும் போட்டுக்க சொன்னே. இப்ப இது போதும். இன்னும் உனக்கு என்ன வேணுமோ கேளு, உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். உங்களை பத்தி எனக்கு அதிகமா தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா? தெரிஞ்சிருந்தா அப்பவே உங்க ஆசைக்கு சம்மதிச்சிருப்பேன். எங்க அப்பாவும் செத்திருக்க மாட்டாரு, எனக்கும் அவமானம் வந்திருக்காது. பரவாயில்ல, அந்த வாத்தியாருக்கும் அமாவாசைக்கும் நீங்க எவ்வளவோ மே. ஜோதி,
ஜோதி,